ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ரன் விஷன் பை எம்எம். இன்றைக்கி நம்ம பூஜா ரூமு கிளீனிங் அப்புறம் ஆர்கனைசிங் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம பூஜை ரூம் தொடக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் ஏதாவது தீர்த்தம், கடல் தீர்த்தம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது கோயிலில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்துருந்தீங்கனாலும் அந்த தீர்த்தம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை கற்பூரம் இல்லாட்டி சாதா கற்பூரம் கூட போட்டுக்கோங்க. சாமி ரூமில் பல்லி கரப்பாம்பூச்சி தொல்லை வராமல் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு சாமி ஃபோட்டோ, அது கீழே இருக்கிற தர எல்லாத்தையும் தொடச்சி பாருங்கள். சாமி ஃபோட்டோவை இதை வச்சு தொடச்சோம்னா நல்லா ஷைனிங் கிடைக்கும் பாருங்கள். இதை வச்சு தொடச்சிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக தொடக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் வச்சு தொடங்க, இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட தொடக்கலாம். நான் நியூஸ் பேப்பர் வச்சு தான் தொடக்கிறேன். நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டோம்னா அந்த நம்ம தொடச்ச தண்ணி ஜிட்டு கொஞ்சம் கூட இருக்காது. கீழே தரையில் ஃபுல்லாக இந்த கற்பூரம் போட்டு தொடக்கிறதுனால பல்லியோ கரப்பாம்பூச்சியோ சாமி ரூம்குள்ளே அவ்வளவா வராது. இப்போ அதில் கோலம் போட்டுக்கிறோம். அரிசி மாவில் கோலம், அரிசி மாவு கொஞ்சம் நர நரன் இருக்கனால கோலம் இப்படி தான் வருது பாருங்கள். இது வந்து மகாலட்சுமி காயின் பூஜைக்கு கோலத்தில் இது தாமரைப்பூவில் கோலம் போட்டு வச்சுருக்கோம். 6, 7, 8 எப்பயுமே கோலம் போடும்போது கீழே இருந்து தான் மேலே போகணும். அந்த தாமரைப்பூவில் மஞ்சள் குங்குமம் 1 ரூபா காயின்னு ஏதாவது பூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வார வாரம் பூஜை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதில் ஏதாவது நான் தப்பாக பண்ணுறேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது எப்படி பண்ணணும்னு எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ஸ்டெப்பில் தான் நான் இது மாதிரி பண்ணுறேன். கலசமும் எப்படி வைக்கணும்னு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி தான் நான் இத்தனை வருஷமாக கலசம் வச்சு கும்பிட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் விநாயகர் வச்சுருக்கேன், இந்த பக்கம் முருகன் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வட்டம் இந்த மாதிரி ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை ரூம் நீட்டாக வச்சுருக்கேன் நான் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. என்னோட பூஜை முறைகளில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.